ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். கொலோசியருக்கு எழுதின நிருபம் 2:10 வாக்கியத்தை வாசிக்கிறேன். மேலும் சகல துரைத்தரங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். என்ன தலைப்பு தெரியுமா? அவரை விசுவாசிக்கிறவர்கள் பரிபூர்ணமானவர்கள் என்பதை நாம் மனதிலே இருத்திக் கொள்வோம். நேற்று நாம் தியானித்தது போல் தேவனும் அவரோடு கூட ஏதாவது ஒன்றும் வாழ்க்கை தேவை என்ற ரீதியில் நாம் அவரை நம்புவோமானால் நாம் ஒரு நாளும் தேவனை அவரது பரிபூர்ணத்தில் கண்டுகொள்ளவே முடியாது. கடினமான சூழ்நிலையில் நம்மை தாங்கும் பரிபூர்ணமான வல்லமை அவருக்கு உண்டு என்பதை உணரணும். நமது முழு நம்பிக்கையும் அவர் மீது வைப்பது நமது சக்தியை கட்டுப்படுத்தும் என்று நாம் பயப்பட தேவையில்லை. அகஸ்டின் கூறியது போல், எங்களை உமக்காகவே உருவாக்கியுள்ளீர், உம்மில் இளைப்பாறுதல் காணும் வரை எங்கள் இதயங்களுக்கு இளைப்பாறுதல் இல்லை. இஸ்ரவேல் கோத்திரத்திற்கு தேவன் கானானை பகிர்ந்தளித்த போது லேவியருக்கு எந்த பங்கும் கொடுக்கப்படவில்லை. தேவன், நானே உன் பங்கும் உன் சுதந்திரமாய் இருக்கிறேன், என்னாகமம் 18:20 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகள் லேவியரை அவர்கள் சகோதரர்கள் எல்லாரையும் விட ஐஸ்வர்யவான்கள் ஆக்கிய தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இது பொருந்தும். தேவன் உலகத்தின் மாபெரும் பொக்கிஷம் உடையவர் என்று நம்பும் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் உலக ஐஸ்வர்யங்கள் இல்லாதவர்களாக இருந்தாலும் தேவனை உடையவர்களாக இருப்பதனால் அவர்கள் எல்லாவற்றையும் உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே பணக்குறைவு அவர்களுக்கு ஒரு பொருட்டல்ல. தேவனிடம், லேவியர் நீரே என் பங்கு என்பது நல்லதுதான் கர்த்தாவே, ஆனால் அதோ அங்கு இருக்கும் ஏரி, இந்த மலை, இவற்றை மட்டும் சுதந்திரித்துக் கொள்ளலாமா என்று கேட்டதாக ஒரு கற்பனை செய்து பாருங்கள். நமது பங்காக இருப்பேன் என்று வாக்கு கொடுக்கும் தேவனை நோக்கி பார்த்து அவரை போதுமானவராக காண்கிறோமா? இல்லாவிட்டால் தேவனும் அவருடன் கூட வேறொன்றும் தேவை என்று எண்ணிக்கொண்டே இருக்கிறோமா? இதைத்தான் மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதி அவருடைய நீதியையும் தேடுங்கள், மற்றவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும், மற்றவைகள் எல்லாம் என்பதை அதை மாத்திரம் தேடும் போது அவரையும் அவருடைய நீதியையும் விட்டு விடுவோம். ஒருவேளை மற்றவர்களெல்லாம் தேடும் போது ஒரு உண்மை தெரியுமா? நான் இன்னும் தேவனை அறியவில்லை, அவரை பற்றி மட்டுமே அறிந்து கொள். பர்சனல் ரிலேஷன்ஷிப், கடவுளோடு கூட இருக்கிற அந்த உறவு என்பது மிக முக்கியமானது. கடவுளோடு கூட இருக்கிற உறவு என்பது மிக முக்கியமானது. தேவன் அதை நமக்கு வாக்கு பண்ணி தருவார், நம்மை பலப்படுத்தி தாங்குவார், அவர் நம்மோடு கூட இருந்து வழி நடத்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார். ஆகையார் அவரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய வாழ்க்கை மேன்மை உள்ளதாக மாற்ற அவர் வல்லவர். இன்னும் அவரிடத்தில் கிட்டி சேருவோம். பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்ற வார்த்தையை அறிக்கை செய்யுங்கள். கர்த்தர் உங்களை பலப்படுத்தி தாங்குவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.